Hey, hi guys, this is Yuvraj and I am happy to see you all. The video is about how to make it fair and color. If you want to click the subscribe and bell button, click the bell button. Daily, if you interesting video, busy schedule. Now, let's the video. Lockdown day, 2020. Number one, நம்ம என்ன சாப்பிடுறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நம்மளும் இருக்கும். ஸோ நான் சாப்பிட்ல என்ன கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாப்பிட்ல எந்த நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் அதுக்கெல்லாம் நோனோ சொல்லிட்டேன். இப்போ சளியே பிடிச்சாலும் டேப்லெட் போட அவாய்ட் பண்ணிட்டு அது இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். தென் சாப்பாடு விஷயத்தில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு என்னென்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட் இருக்கும் இல்லையா, சையா ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சியா ஸ்வீட் யா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் தயவுசெய்து யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது ஓவர் கூலிங். ஸோ அது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். ஓகேயா? தென் சாப்பாடு சாப்பாடு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து அதுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு டயட் ஷெடியூல் போட்டு அதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ப்ரோட்டீன் இவ்வளோ தேவை, ஃபைபர் இவ்வளோ தேவை, கார்பு இவ்வளோ இருக்கணும், ஃபேட் கம்மியாக இருக்கணும். ஸோ நான் ஃபேட் கம்மியாக என்ன ட்ரிக் மட்டும் சொல்லிடுறேன். டெய்லி காலையில் வந்து பால் டீ குடிப்பீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் குடிச்சிக்கோங்க. பட் அதுக்கு பதிலாக சுகர் போடாமல் குடிங்க. ஓகே, எனக்கு பால் பிடிக்கல அப்படின்னா க்ரீன் டீ குடிச்சிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சைட். ஓகேயா? தென் பிளாக் காஃபி யூஸ் பண்ணலாம் அடிக்கடி, ஐ மீன் வீக்லி ட்ரைஸ் அந்த மாதிரி. பிளாக் காஃபியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஃபைன் எதுக்கு யூஸ் ஆகும் மெயிலுக்கு சொல்கிறேன், பிளாக் காஃபி வந்து மெயிலுக்கு சொல்கிறேன். ஓகே, கஃபைன் எதுக்கு யூஸ் ஆகும், டெஸ்டோஸ்டோனுக்கு யூஸ் ஆகும். டெஸ்டோஸ்டோன் பூஸ்ட் ஆனாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவைப்படுற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். தென் ஃபுட்டுக்கு அப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூவாக வந்து ஜிம். ஜிம்மை வந்து ஹிட் பண்ணுங்கள், கோ டு ஜிம், ஹிட் த ஜிம். ஏன்னா இப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு தேவைப்படுற டெஸ்டோஸ்டோன் எல்லாமே பூஸ்ட் ஆகும். தென் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஜிம்முக்கு போகிறனாவே ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். நம்ம லைஃப்பில் 1000 கஷ்டம் இருக்கும், லோன் கட்டணும், இங்கே பதில் சொல்லணும், தென் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜாபுக்கு போகணும், ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஜிம் தான். நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த வெயிட் எச்சாக தூக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு லுக் விடுவாங்க பாருங்கள், யாராய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லுக்கு ஒன்று விடும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்காங்க. நம்மளும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஏதோ சாதிச்சுட்டு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீல் கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். அப்போ நீங்கள் என்ன ஆயிருங்க, ஹாப்பியாயிருங்க. நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஃபேஸும் பிரைட் ஆயிரும். தென் நம்பர் 3, டீப் ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம். என்ன டீப் ஸ்லீப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு 3 மணி தூங்கிட்டு சாயங்காலம் 6 மணி தூங்குறது, டென் நாள் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கிறது, இது வந்து டீப் ஸ்லீப் இல்லை. நைட் ப்ராப்பராக 8 hours கம்ப்ளீட்டாக நல்லா தூங்கணும். ஐ மீன் டீப் ஸ்லீப்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 8 மணி நல்லா தூங்க இடையில எழுந்திரிக்காத அளவுக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்து கம்மியெல்லாம் சாப்பிட வேணாம், நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி சாப்பிடுங்க அப்படின்னா இட்லியில் வந்து ஃபேட் கம்மியாக இருக்குது. ஓகேயா? தென் ஸ்லீப்பு, ஒர்க் அவுட்டு, ஜிம். தென் ஃபேஸுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சி மில்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, CLEANSINGMILK மில்க். ஓகேயா? அது யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சோப் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுவோம் என்ன ஆகுனா ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அது அந்தளவுக்கு வெளியே வராது. இதே கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுற போது நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன்னா தண்ணி அதிகமாக இருக்கணும், அந்த கிளென்சி மில்க் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா டீப்பாக அப்ளை ஆகி ஸ்கின் போப்ஸ்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த ஓட்டைகளாக இருக்க முடியாது, அந்த வேர் வரும் முடியாது, அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெலாம் வந்து தன்னப்பாட்டில் எடுத்து விட்டுரும். ஸோ கிளென்சி மில்க் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப 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 முக்கியம். நைட் ஒரு ஃபேஸ் வாஷ், தென் மார்னிங் எந்திரிச்சின ஃபேஸ் வாஷ், வெளியே போகிறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் மறக்காமல் நல்லா பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நீங்கள் கிளென்சி மில்க் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். என்னென்னா வந்து ஃபேஸ் வாஷ்க்கு இந்த க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி நல்ல பிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு க்ரீம் வாங்கி வச்சுக்கோங்க, அது யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னா கிளென்சி மில்க்கை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். ஓகேயா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளென்சி மில்க் யார் யார் யூஸ் பண்ணலாம், டீனேஜர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம், அவங்க ஸ்கின் ஏற்கனவே ஸ்மூத்தாக இருக்கும், அந்த கிளென்சி மில்க் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்மூத்தாயிரும். அதுக்கப்புறம் வேறு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபீமேல் மட்டும்தான் யூஸ் பண்ணும், ஐ மீன் கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி இல்லை, கிளென்சி மில்க் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வந்துருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஐஸ் போட்டு வச்சுக்க முடியாது, ஐஸ் கட்டி குடிக்கிறதுக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு அந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்து வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டியை வந்து இன்டெரக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க, சரியா? பிளாஸ்டிக் கவர்ல ஐஸ் கட்டி போட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. ஐ மீன் கொஞ்சம் சும்மா மசாஜ் ஆட்ட பண்ணுங்க, பட் அது ரொம்ப நாளைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளே பிம்பிள்ஸ் வந்து அமுந்துடும், ஸோ அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் சன்லைட் வந்து ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் நினைக்கலாம் ஏ வெயில ஓனா கருப்பாயிருவாங்க அப்படின்ட்டு, அப்படி இல்லை. எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில சூரிய உதயத்தையும் சூரியன் ஐ மீன் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ரெண்டையும் பார்க்குறானோ அவன் வாழ்நாளில் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் நிறையா சாதனைகள் படைப்பான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாழ்வான். அந்த மாதிரி ஒரு தியரி இருக்குது, பட் அது எப்படின்லாம் தெரியல, பட் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இந்த சூரிய வெளிச்சம் வருது இல்லையா, ஐ மீன் மார்னிங் சன்ரைஸ் ஆகட்டும் சன்செட் ஆகட்டும், அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஐ மீன் சன்ரைஸில் தான் எச்சா கிடைக்கும், சன்செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சூரிய வெளிச்சம் உடம்புக்கு தேவை. இப்போ ஸ்கின் சூரியனே பார்க்காம அடாப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் செய்யும் போது நம்ம உடம்பு தாங்காது. ஸோ சன்லைட் கண்டிப்பாக முக்கியம். எதுக்காக? விட்டமின் டிக்காக. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், நல்லா தூங்கணும், சாப்பிட்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஃபேஸ் வாஷ் என்ன, சன்லைட், இந்த அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க கண்டிப்பாக 12 வாரமாச்சு ஆகும். அதேமாரி ஆச்சு அப்படின்னா நல்லது தான், ஏன்னா ஒரு சில விஷயம் நமக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அது நம்மக்கிட்ட ரொம்ப நாள் நிலைச்சிருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ண, பட் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கெத்தாக நீங்களும் நினையாட்டு உட்காந்து பேசலாம். ஓகேயா? யா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோவோட வரேன். வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? இவனை ஏன் ஸ்டைலில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் எப்படின்னா, சி யூ பேக் இன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் வீடியோ, அண்ட் பாய் ஃப்ரம் யுவராஜ்.